இந்து மதம் என்பது வெள்ளைக்காரன் வைத்த பெயர் என்று காஞ்சி பெரியவாவே சொல்லிட்டார் என்றும், அதற்கு முன்பு அது சனாதன மதம் என்று அழைக்கப்பட்டதாக பிராமணர் சொல்கின்றனர் என்றும் நான் வாதாபி கணபதி விழிய தொடரில் சமீபத்தில் வெளிப்படுத்தி இருந்தேன். 2016 ஆண்டு பொங்கல் பண்டிகை சமயத்திலேயே டிக்ளரேஷன் ஆஃப் த ட்ரூ மீனிங் ஆஃப் சனாதன தர்மா என்று ஆங்கிலத்தில் ஒரு விடியமும் செய்திருந்தேன். சனாதன தர்மத்திற்கு சோ ராமசாமி கொடுத்த விளக்கத்தை விமர்சித்து சனாதன தர்மத்திற்கான சொல்மூல விளக்கத்தோடு அதன் உண்மை பொருளை அந்த ஆங்கில விடியத்தில் விளக்கியிருந்தேன். அதன் தமிழாக்கம் இதுவரை செய்யப்படாமல் இருந்தது. அதற்கொரு வாய்ப்பு இப்போது கிடைத்துள்ளது. இப்போது சனாதன தர்மம் பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. இது திமுக மத்திய மந்திரி ராஜா சமீபத்தில் சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று அதிரடியாக பேசியதைத் தொடர்ந்து நிகழும் சலசலப்புகள். சமீபத்தில் பேசு சேட்டா பேசு வலையொலியில் சனாதன தர்மம் பற்றி ரெங்கராஜன் நரசிம்மன் மிகப்பெரிய விளக்கம் கொடுத்திருந்ததையும் கண்டேன். ரெங்கராஜன் நரசிம்மனின் நேர்காணல் விடியத்தை 56 நிமிடங்கள் செலவழித்து பார்த்தேன். பிராமணன் திருந்தமாட்டான் என்பதை யோக்கியவான் ரெங்கராஜன் நரசிம்மன் அருமையாக நிறுவியிருந்தார். சேட்டன் ராஜவேல் நாகராஜன் உட்பட சில தம்பி தங்கைகளும் அந்த நேர்காணலில் கலந்து கொண்டனர். சோ ராமசாமி அவன் காலத்தில் சொன்ன ஏறத்தாழ அதே விளக்கத்தை சற்று பட்டி டிங்கரிங் செய்து நீண்டதொரு புதிய விளக்கமாக கொடுத்தார் ரெங்கராஜன். நிரந்தரமான ஒரு வஸ்துவை குறித்த ஞானத்தை அளிப்பது சனாதன தர்மம். அந்த வஸ்து என்பது ஆன்மா என்பதே ரெங்கராஜன் நரசிம்மன் சொல்ல வரும் பொருள். ஆனால் கடைசி வரை நேர்காணல் செய்த தம்பிகள் ரெங்கராஜன் நரசிம்மன் சொன்ன விளக்கத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. அதுவரை சரிதான். ஆனால் தம்பிகள் ஒரே ஒரு கேள்வியை கேட்டிருந்தால் ரெங்கராஜன் நரசிம்மனின் இந்த நீண்ட பிளாப்ளா பிளாவை தவிர்த்திருக்கலாம். சனாதன தர்மம் என்ற சொல் எப்படி வந்தது என்பதுதான் அந்த ஒரே கேள்வி. அனைத்து தமிழ் சொற்களையும் சமஸ்கிருத சொற்களாக பீற்றுவர் பிராமணர். ஒரு சான்று கொடுக்கிறேன். தந்தி தொலைக்காட்சி நிகழ்த்திய ஒரு விவாதத்தில் நெறியாளராக வந்த அசோக வர்ஷினி என்ற யூத பிராமண பெண் ஆகமம் என்பது சமஸ்கிருத சொல் என்று அடித்துச் சொல்கிறார். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் இடும்பாவனம் கார்த்திக் தடுமாறுகிறார். இந்த விடயத்தின் முதற்பகுதியை மட்டும் பார்த்தேன். அதாவது இந்த தலைப்பை பற்றி பேச தகுதியில்லாத ஒரு கழிசடை பேசத் தொடங்கியவுடன் அந்த விடயத்தை விட்டு வெளியேறினேன். மீடியாவை வைத்துக் கொண்டு உயர்வானவற்றை மலிவாக்குவது பிராமணரின் திட்டமிட்ட சதி. நிற்க, அசோக வர்ஷினியைப் போலவே ஆகமம் பற்றிய விக்கிபீடியா செய்தியும் இது வடசொல்தான் என்கிறது. படிக்கிறேன், கேளுங்கள். ஆகமம் எனும் வடசொல் போய்சேர்தல் வந்தடைதல் எனும் பொருளை தருவது. இதற்கு தொன்று தொட்டு வரும் அறிவு என்றும் இறைவனை அடைவதற்கான வழியை கூறும் ஞானநூல் என்றும் அறிஞர் பொருள் கூறுவர். ஆகமம் என்றால் வந்தடைதலாம், போய்சேர்தலாம், தொன்று தொட்டு வரும் அறிவு என்றும் பொருளாம், இறைவனை அடைவதற்கான ஞான நூலாம். இப்படியெல்லாம் எப்படி பொருள் கொள்கின்றனராம்? இவர்கள் கொடுக்கும் சொல்மூல ஆய்வை அப்படியே படிக்கிறேன். ஆ இசிக்கொட்டு அண்மை சுட்டும் உபசர்க்கம் பிளஸ் கம் இசிக்கொட்டு போதலை உணர்த்தும் வினையடி. ஏதாவது புரிகிறதா? இது சரியா? இப்படி ஏதாவது உளறி இந்த சொல் சமஸ்கிருத சொல் என்று சாதிப்பது யூத பிராமணனின் வழமை. அனைத்து சமஸ்கிருத சொற்களுக்கும் இப்படித்தான் பொருந்தா சொல்மூலம் கொடுப்பான் பிராமணன். சரி, ஆகமம் என்ற தமிழ்ச் சொல்லின் உண்மையான சொல்மூலம் என்ன? ஆகு என்பது ஆக்கத்தை குறிக்கும் குறுஞ்சொல். அமம் என்பது அமைப்பதை குறிக்கும் குறுஞ்சொல். ஆகு பிளஸ் அமம் ஆகமம். ஆக்கத்தை நோக்கி, அதாவது நல்ல விளைவுகளை நோக்கி நாம் அமைக்கும் வழிபாட்டு விதிகள்தான் ஆகம விதிகள். சொல்லின் மூலமும் சொல்லின் பொருளும் பொருந்தியும் சரியாகவும் உள்ளதல்லவா? உண்மை இப்படி இருக்க அந்த யூத பெண் இந்த சொல்லை சமஸ்கிருத சொல் என்று கபலீகரம் செய்கிறாள். இடும்பாவனம் கார்த்திக்கின் தலைவர் கோயில்களில் சமஸ்கிருதத்தில் வழிபடும் போது அந்த யூத பெண்ணுக்கு இந்த எகத்தாளம் வருவது இயல்புதானே? மேலும் தமிழர் நடத்தும் சன்னலில் யூத நெறியாளர்கள் அராஜகம் புரிகிறதா? ஆக
தமிழ்ச்சொற்களை சமஸ்கிருத சொற்களாக யூத பிராமணர் கபலீகரம் செய்கின்றனர் என்பதற்கு ஆகமம் என்ற சொல் பற்றிய செய்தி மூலம் சான்று கொடுத்து விட்டோம். இப்போது மீண்டும் சனாதன தர்மம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு வருவோம். பிராமண அகராதியில் ஆதியும் அந்தமும் இல்லாத நிரந்தர, அதாவது எட்டர்னல் தர்மம்தான் சனாதன தர்மமாம். இது இப்படித்தான் என்பதை எப்படி அறிந்தார்களாம்? ஒருவேளை இப்படி இருக்கலாமோ, சனாதன தர்மத்தை சனாதன தர்மம் என்று நீட்டி அழைத்து அதன் மூலம் ரொம்ப நாளாயிருக்கும் தர்மம் என்று கருதினார்களோ? அப்படித்தான் இருக்க வேண்டும். அதாவது சனாதனம் என்பதற்கு நிரந்தரமானது என்று பொருள் கொள்ளும் அடிப்படை பிராமணரிடம் இல்லை என்பதுதான் உண்மை. வேடிக்கை என்னவென்றால், சனாதன தர்மத்தை பற்றி பேசாத ஆளே இல்லை. ஆனால் எவனுமே சரியாக பேசியதும் இல்லை. காரணம் என்னவென்றால், சமஸ்கிருத சொல்லாக கருதப்படும் இது உண்மையில் தமிழ் சொல்தான், சமஸ்கிருத சொல் இல்லை. இது தமிழர் தந்த தத்துவ கொடை, இது ஆசீவகம் தந்த வாழ்க்கை நெறி. இதை முருகனே சொல்லியிருக்க வாய்ப்புள்ளது. அதனால் இது காலத்தால் மிகவும் பழமையானது. அதனால்தான் இதை நிரந்தரமானது என்று பொருள் கொண்டார்களோ? சனாதன தர்மம் என்பது மூன்று சொற்களை கொண்டது. அவை சனம், தானம், தர்மம் என்பன. சனம் என்பதற்கு மக்கள் என்று பொருள் என்பதை அறிவோம். இனம் அல்லது அனம் என்ற சொல்லின் மருவுதான் சனம் என்ற இந்த சொல்லின் சொல் மூலம். தானம் என்றால் என்ன? இதன் பொருள் நமக்கு ஓரளவுக்கு தெரிந்திருந்தாலும் இதன் உண்மை பொருளை பெரும்பாலோர் அறிந்திருக்க மாட்டார்கள். தான் பிளஸ் அம் தானம். தான் என்பது செல்ஃப் எனும் தன்னை குறிக்கிறது. அம் என்பது அழகு என்று பொருள்படும். இது என்று வியப்பதை குறிக்கும் வெளிப்பாட்டின் வழிவந்த சொல். இதிலிருந்து தான் பிளஸ் அம் தானம் என்பதற்கு தன்னை சுற்றியுள்ளோருக்கு அழகுடையவனாக காட்சி தருவது என்று பொருள். இன்னும் தெளிவாக, தன்னை சுற்றியுள்ளோருக்கு நல்லவனாக இருப்பது என்று பொருள். இதைவிட கூர்மையான பொருள் தன்னை சுற்றியுள்ளோருக்கு தீங்கிழைக்காதவனாக இருப்பது என்பதுதான். ஆகவே அழகுடையவன் என்பவன் தீங்கிழைக்காதவன், நல்லவன் என்பவனே. நாம் அடுத்தவருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதே நாம் அடுத்தவருக்கு செய்யும் முதல் உபகாரம். இதைத்தான் சமணத்தின் வாழ்வியல் நெறிநூலான திருக்குறள் இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தின் வழி சொல்கிறது. நல்லவன் என்பதற்கான முதற்பொருளே தீங்கிழைக்காதவன் என்பதுதான். இனியவை கூறல் என்ற அதிகாரம் நல்லவனாயிருப்பது பற்றி சொல்கிறது. தா தருவது என்பது பொருட்கொடையை குறிக்கும் சொற்கள். ஆகவே பொருட்கொடை தருவதைத்தான் தருமம் என்றார்கள். இவற்றிலிருந்து சன தான தர்மம், அதாவது சனாதன தர்மம் என்றால் நம்மை சுற்றியுள்ளோருக்கு தீங்கிழைக்காமல் இருத்தலும், முடிந்தால் தேவை உள்ளவர்களுக்கு உரிய பொருளுதவி செய்வதும் தான். மீண்டும் சொல்கிறேன், சனாதன தர்மம் என்றால் நம்மை சுற்றியுள்ளோருக்கு தீங்கிழைக்காமல் இருத்தலும், முடிந்தால் தேவை உள்ளவர்களுக்கு உரிய பொருளுதவி செய்வதும் தான். தீங்கிழைக்காதவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்மறையாக சொல்வதற்கு பதிலாகத்தான் அழகுடையவனாக இருக்க வேண்டும் என்று முருகன் நேர்மறையான சொல்லின் மூலம் உணர்த்தினார். இதுதான் முருகன் தாபித்த சமண சமயத்தின் அடிப்படை நியதி.